அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் நீஹா ஃப்ரம் நீஹா கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லஞ்ச் வந்து க்ரீன் கலராகவே இருக்க போகுது. ஸோ நம்ம செய்ய போகிற எல்லா ரெசிபீஸும் வந்து க்ரீன் கலராக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ரெசிபீஸோட நேம் சொல்லிடுறேன். மட்டர் புலாவ், க்ரீன் சிக்கன் குர்மா, க்ரீன் மசாலா கோஃப்தா, க்ரீன் புதினா சட்னி. ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டர் புலாவ் செஞ்சிடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதில் நான் வந்து 2 பட்டை, அதுக்கப்புறமா 4 லவங்கம், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஆனியன் வந்து நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டர்னால் எல்லாருக்குமே தெரியும், பச்சை பட்டாணி. நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க பச்சை பட்டாணி, பட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே வந்து நம்ம பச்சை பட்டாணியும் போட்டுருந்தோம். அப்போ தான் வந்து அதோட ரா ஸ்மெல் வந்து போகும். ஏன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து அதை குக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான். ஒரு டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 சில்லியும் வந்து எடுத்திருக்கேன், அது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா அண்ட் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 2 மினிட்ஸ் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஆட் பண்ணக்கூடாது, வெஜிடபிள்ஸ்லேயே வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வெஜிடபிள்ஸ் குக் ஆகும். நான் இன்னைக்கு புலாவுக்காக 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து நான் 1/2 hour பிஃபோரே ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்குறோம்னா புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/2 kg வந்து ஒரு பெரிய கிளாஸ் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் வந்து வாட்டர் சேர்க்கணும். அப்போ தான் வந்து தண்ணியும் ரைஸும் வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் குக் ஆகும். ஸோ நான் வந்து 1.5 கிளாஸ் வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து பாயில் ஆகட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் வந்து ரைஸ் எனக்கு குக் ஆகலை. ஸோ நான் திரும்பவுமே வந்து ஒரு 1 மினிட்க்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 1 மினிட் மட்டர் புலாவ் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன ரேஷியோவில் வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இஃப் இன்கேஸ் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக போட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ பிகினர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் சிக்கன் குர்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்வேரில் வந்து 50 ml நான் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 750 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் வந்து போன் பீசஸ் தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி சிக்கன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கன் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். அண்ட் தென் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் வயலில் நம்ம சிக்கன் குருமாக்காக மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஜாரில் ஒரு 2 tablespoons பெப்பர் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 6 க்ரீன் சில்லி எடுத்திருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் கோகோனட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 3 ஆனியன் வந்து ரஃப் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 2 டொமேட்டோ வந்து ரஃப் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் க்ரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு பஞ்ச் ஆஃப் வந்து கொரியண்டர் எடுத்திருந்தேன், அது சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம க்ரைண்ட் பண்ணிக்கலாம். ஓவராக வந்து க்ரைண்ட் பண்ணாதீங்க, கொரியண்டர் வந்து தெரியணும் அந்த மாதிரி வந்து க்ரைண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் 1 glass ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் சிக்கனில் வந்து 1 glass ஆஃப் வாட்டர் தான் சேர்த்தேன், ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ நான் இன்னொரு கிளாஸும் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 minutes குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொரியண்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ஒரு விசில் விட்டாலே போதும். ஸோ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் குருமா பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு, பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப திக்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம கோஃப்தா செய்கிறதுக்காக ஒரு ஜாரில் 50 grams வந்து கடலை எடுத்துருக்கேன், நம்ம க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைன் க்ரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் அதே ஜாரில் 1 tablespoon பெப்பர் சேர்த்துட்டு அண்ட் தென் ஒரு சின்ன பீஸ் கோகோனட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 onion வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 வந்து க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா வந்து இந்த மாதிரி க்ரைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெரிய டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியண்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நம்ம க்ரைண்ட் பண்ணிக்கலாம். கடலை வந்து க்ரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதே பிளேட்டில் வந்து நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கு கோஃப்தாக்காக ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுவும் வந்து ஜாரில் போட்டு க்ரைண்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட கொஞ்சமாக கொரியண்டர் சேர்த்து க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே பிளேட்டில் நம்ம க்ரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 spoon டர்மரிக் பவுடர், 1 spoon கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம மசாலா சேர்க்கும் போதே ஆட் பண்ணணும், பட் வந்து நாங்கள் மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு 5 minutes தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம பால்ஸ் மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ மசாலா கோஃப்தா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ கோஃப்தா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து கோஃப்தா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகும். கோஃப்தா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோஃப்தாவை பிரித்து பார்க்கலாம். ஆக்சுவலி மேலே வந்து ப்ரௌன் கலர் இருக்குது, உள்ளே வந்து நம்ம டார்க் க்ரீன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் லைட் க்ரீன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புதினா சட்னி க்ரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம க்ரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் ஒரு சின்ன பீஸ் கோகோனட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா சின்ன துண்டு ஜிஞ்சர், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து நான் பிஃபோரே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் ஒரு 1/2 தான் இப்போது சேர்க்க போகிறேன், அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் புதினா சட்னிக்கு ஒரு 2 bunches ஆஃப் புதினா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 1 bunch ஆஃப் கொரியண்டர் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் வந்து ரஃப் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு சும்மா ஜஸ்ட்டு நம்ம 1 second தான் வந்து க்ரைண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஆனியன் தெரியணும், அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இந்த எல்லா டிஷ்ஷஸுமே வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.